சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சார்பில் இன்று பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதற்காக லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார், தற்போது பொதுமக்களின் வசதிக்காக அங்கு போக்குவரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, பார்க்கிங் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா, இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். சென்னை மெரினாவில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் தற்பொழுது மெரினா கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது விமான சாகச நிகழ்ச்சி, அதாவது விமானப்படையின் 92 ஆண்டுகள் முடிவடைந்து 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிலையில அதனை கொண்டாடும் விதமாக தான் இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது குறிப்பாக இன்று 11 மணிக்கு இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிற நிலையில கிட்டத்தட்ட இதற்காக கடந்த ஒரு 3-4 நாட்களாக ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி அப்பயே வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து நேரடியாக வந்திருந்து இதனை கண்டு ரசித்தார்கள். இந்த நிலையில இதனுடைய இந்த நிகழ்ச்சி, அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 11 மணிக்கு துவங்க இருக்கிறது. இந்த 11 மணிக்கு துவங்கக்கூடிய நிகழ்ச்சியை காண்பதற்காக தான் தற்பொழுது சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் தற்பொழுது மெரினாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில குறிப்பாக சொல்ல வேண்டால் நண்பர்களாகவும் குடும்பமாகவும் தற்பொழுது இந்த மெரினா கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தற்பொழுது இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக தற்பொழுது ஒரு குடும்பம் நம்மளிடம் இருக்கிறார்கள். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம், நீங்க எங்கேருந்து வரீங்க, இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக எந்த பகுதியிலிருந்து வரீங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? நாங்க பெருங்குளத்தூர்ல இருந்து வரோம். கிட்ஸுக்காண்டி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கமிங் ஃப்ரம் பெருங்குளத்தூர். வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அந்த சாகச நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக. ஏன்னா கிரௌடு வேற நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பரவாயில்லாம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவே. ஓகேவா, டெஃபினட்டா வி ஆர் எக்ஸைட்டட். கிட்டத்தட்ட ஒரு 72 விமானங்கள் வந்து சாகசம் பண்ணும்போது பல்வேறு விதமான விமானங்கள், ரஃபேல் போர் விமானம், இப்படி வந்து இந்தியா சார்பாக தயாரிக்கப்பட்ட விமானம், போர் விமானம், இப்படி நிறைய விமானங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன், எக்ஸைட்டடா இருக்கேன். வீட்டில் ஏற்கனவே நான் படிக்கவே முடியல, மேலே இருந்து சவுண்ட் வரும். ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து எங்க வீடு ஏர்ஃபோர்ஸ் பக்கத்துல தான். நிச்சயமாக மேடம், உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெரினாவில் நடக்குது, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது எல்லா மத்தியிலும் இருக்குது. உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது? விமானங்கள்லாம் பல்வேறு விதமான சாகச நிகழ்ச்சி எல்லாம் பண்ண இருக்கிறாங்க, நீங்க எப்படி எதிர்நோக்கி காத்துக்கு வருவீங்க? நாங்க பெருங்களத்தூர்ல இருந்து வரோம். ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் சென்டர் அங்கதான் இருக்கு. நாங்க அதை அவங்க பிராக்டிஸ் பண்ணும் போதே பார்க்கும் போதே வந்து அதை கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸைட்டடா இருந்தோம். என் சன்னுக்காகவே வந்து நாங்க பெருங்களத்தூர்ல இருந்து இதை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். வந்து ஏற்பாடுலாம் வந்து நல்லாவே இருக்குங்க, நல்லா பண்ணிருக்காங்க. வந்து ஒரு 72 விமானங்கள் இருக்கு, அதுல உங்களுக்கு எந்த விமானங்கள் பிடிச்சிருக்கு? அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் நார்மலா சண்டேல நிறைய கிரௌட் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு கிரௌடோட பாக்க போறீங்க, அது வந்து அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு? நாங்க வந்து மெயினா ரஃபேல்ஸ் எல்லாம் பார்க்க தான் வந்தோம். இப்போ கிரௌட்ஸ், ஐயோ ப்ளீஸ் 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 கம்பத்து, கிரௌட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. டிராபிக் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆஹா, இல்ல எனக்கு ஐடியா இல்ல. யா, வி ஆர் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எதிர்பார்ப்பு? நிறைய வந்து உங்களை மாதிரி பசங்க எல்லாம் நிறைய பாக்குறது வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துல வந்து பசங்க கூட ஃபேமிலி கூட பாக்குறதுலாம் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப ஃபேமிலி கூட வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும் போது ஒரு சாகச நிகழ்ச்சி, அது மூலமா மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நிறைய ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போலாம், ரொம்ப நல்லா இருக்கு. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. நிச்சயமாக இந்த மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு மத்தியிலுமே ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட முதல் முறையாக இந்த மெரினா கடற்கரையில் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது டெல்லியில் மட்டுமே நடைபெறும். கிட்டத்தட்ட டெல்லியில் இருந்து 3வது முறையாக வெளியில் நடைபெற இருக்கிறது. ஆக முதல் முறையாக சென்னையில் நடைபெற இருக்கு, மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். காலை முதலிருந்து இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். முத்துக்குமார், மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க.
நிச்சயமாக குறிப்பாக இந்த சாகச நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் என்பது நடைபெற இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து மாற்றங்கள் என்பது பல்வேறு பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பேருந்துகள் என்பது பேருந்து வசதிகள் அது மட்டுமல்லாமல் மெட்ரோ வசதிகள் என்பது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ நிர்வாகம் சார்பாக பல்வேறு விதமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் இங்கு நேரடியாக வருவதற்கு இங்கு நேரடியாக மெட்ரோ என்பது இருந்தாலும் பறக்கும் ரயில் என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையில் அது வழியாக வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது ஏற்கனவே செய்யப்பட்டு அதற்கு ஏற்றது போல வாகனங்கள் நிறுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டது. அதே போல ஏராளமான விமானப்படை வீரர்களும் பங்கேற்கிறார்கள். இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்காக விமானப்படை அதிகாரிகள் அவர்களின் குடும்பத்தினோடு ஏற்கனவே வருவதற்கான அந்த வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து பார்வையிட்டு இந்த சாதனை நிகழ்வு என்பது சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே வந்து அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஏராளமான பொதுமக்கள் என்பது காலை முதலிருந்தே வந்து கொண்டிருக்கிறாங்க. மெரினா கடற்கரை நிகழக்கூடிய அந்த விமான சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் அனைவருமே இலவசமாக பார்வையிடலாம் என ஏற்கனவே வந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி என்பது பார்வையாளர்களுக்கு தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறுமே இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது டெல்லியில் மட்டுமே தான் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வெளியே அதாவது டெல்லிக்கு வெளியில் 2 இடங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதாவது சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நடைபெற்றிருக்கு. இதுக்கு அடுத்து தற்போது தமிழ்நாட்டில் என்பது நடக்கிறது. கிட்டத்தட்ட 72 விமானங்கள் என்பது காண்போரை கவர்ந்திருக்கும் வகையில் சாகசங்களில் ஈடுபட இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமான சாகசங்கள் நடைபெற இருக்கக்கூடிய அதுக்கு தகுந்தாப்புல பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வர இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களை வந்து வாகனங்கள் அவங்களுடைய சொந்த வாகனத்தில் வரலாம், அது மட்டுமல்லாமல் பொது போக்குவரத்தில் வரலாம். இப்படி பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அப்படி வரைவதற்கான ஏற்பாடுகளில் பொது போக்குவரத்தில் வருவங்களுக்கு எப்படியெல்லாம் வரலாம், அது மட்டுமல்லாமல் தங்களுடைய சொந்த வாகனத்தில் வரக்கூடியவர்கள் பார்க்கிங் எங்கு செய்யப்படலாம் என்பது குறித்து பல்வேறு விதமான ஏற்கனவே வந்து அந்த தகவல் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 22 இடங்களில் வந்து இந்த பார்க்கிங் வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 22 இடங்களில் இந்த பார்க்கிங் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கங்கே அதாவது எந்தெந்த பகுதியிலிருந்து வரார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியிலிருந்து தகுந்தாப்புல பார்க்கிங் வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையில் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அதிகமாக இருக்கும். அப்பயே அவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டம் என்பது இருக்கும். அதெல்லாம் சமாளிப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு காலையில் அங்கங்கே முக்கியமான சாலையாக பார்க்கப்படக்கூடிய காமராஜர் சாலை அது மட்டுமல்லாமல் அண்ணா சாலை வாலாஜா சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் வந்து தொடர்ச்சியாக பேரிகார்டுகள் அமைத்து குறிப்பாக யார் இந்த பகுதியில் உள்ளவருமே அவங்கள மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் வந்து வேறு வழியில் மாற்றம் செய்யப்பட்டு அவர்களை மாற்று வழியில் திருப்பி விடுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சரியாக 11 மணிக்கு இந்த சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் இந்த சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் 2:30 மணி நேரம் முடிந்த பிறகு அதன் பிறகு போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் வீட்டுக்கு செல்லும் போது ஏராளமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக நின்று ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட்டது நிலையில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறை அதிகாரிகள் பலவிதமாக பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த பாதுகாப்பு பணியில் பொறுத்த வரைக்கும் 6000 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் 1500 மேற்பட்ட அந்த ஹோம்கார்டு என்று சொல்லக்கூடியவர்களும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. இப்படி போக்குவரத்து நெரிசல் அது மட்டுமல்லாமல் மர்ம நபர்கள் யாரும் இருக்கார்களோ அது மட்டும் சந்தேகப்படும் மக்கள் யாரும் இருந்தால் கூட அவங்களை கூப்பிட்டு உடனடியாக தொடர்பு கொண்டு விசாரணையும் செய்து வருகிறார்கள். இப்படி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் போக்குவரத்து வசதி ஏற்பாடுகள் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது. முத்துக்குமார், விவரங்களுக்கு நன்றி.